ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். நம்ம குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச முட்டையை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ், ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த எக் ஃபிங்கரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டையும் இப்போ ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் முட்டை வெந்ததும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் இல்லாட்டி நெய்யை நல்லா சுற்றி தடவிக்கலாங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் 5 முட்டையும் உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ 5 முட்டையும் உடச்சி சேர்த்துக்கிட்டோம். இப்போ அதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இட்லி தட்டை திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு நம்ம கலந்து வச்ச முட்டையை ஒரு பிளேட் போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். அடுப்பை மீடியமாக வைங்க. மீடியம் ஸ்லிமில் இருந்தால் தான் நல்லா முட்டை அடிக்காமல் வேகும். இப்போ ஒரு 15 நிமிஷத்தில் இந்த முட்டை வெந்துருங்க. நம்ம இட்லி குண்டான மூடி ஒரு 15 நிமிஷம் சின்னு எடுத்துடலாம். இப்போ நல்லா முட்டை வெந்தெடுத்து 15 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ வெந்த முட்டையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அந்த முட்டையை நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த முட்டையில் செய்கிற எக் ஃபிங்கர் ரொம்ப மொறுமொறுன்னு இருக்குங்க. இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கலாங்க. சில்லி ஃப்ளாக்ஸ்னால் காஞ்ச மிளகாவை மிக்ஸி ஜாரில் ஊட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் சில்லி ஃப்ளாக்ஸ் இல்லாட்டினாலும் வெறும் மிளகாத்தூளை 1/2 ஸ்பூன் சேர்த்து நீங்கள் நல்லா காரமாக செய்யலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தனியாக ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி விட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கலாம். நம்ம வெந்த முட்டையை இதில் தாங்க டிப் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்ச முட்டையே எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கு நம்ம பிரெட் க்ரம்ஸை எடுத்துக்கலாங்க. பிரெட் க்ரம்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. இல்லாட்டி நம்ம பிரெட்டை கூடும் சூடு பண்ணி, தவால சூடு பண்ணி மிக்சர் ஜாரில் ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண முட்டையை எடுத்து ஃபஸ்ட்டு மாவில் டிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு டபுள் கோட்டிங்க்கு இன்னும் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு திரும்ப முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு தாட்டி மாவில் பிட் டிப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் முட்டையிலும் பிரெட் க்ரம்ஸ்லையும் டிப் பண்ணி எடுத்து பிளேட்டுக்கு வச்சுக்க வேண்டியதாங்க. இந்த டபுள் கோட்டிங் கொடுக்கறதுனால நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. KFC சிக்கனோட சூப்பராக இருக்கும் இந்த எக் ஃபிங்கர். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லாட்டினா போட்டதும் தீஞ்ச மாரி ஆகிடும். நல்லா நம்ம இந்த முட்டையிலையும் பிரெட் க்ரம்ஸ்லையும் டிப் பண்ணுறதுனால நல்ல ஒரு கிறிஸ்ப்னஸும் மொறுமொறுன்னு கிடைக்குங்க நம்மளுக்கு. நான் 2 டேட் டிப் பண்ணனாலே நல்லா இது கொஞ்சம் திக்காகவே கிடைச்சிது எனக்கு. இப்போ நல்லா வெந்து ப்ரௌன் கலரில் வந்துடுத்து இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஹெல்த்தியான இந்த முட்டையில் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர பார்த்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம இதை டொமேட்டோ சாஸில்
தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச எக் ஃபிங்கர் ரெடி ஆகிடுது. இந்த எக் ஃபிங்கரை நம்ம பிள்ளைங்களுக்கெலாம் கொடுத்து அசத்தலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.